மீண்டும் ரஜினி அரசியல் பார்ட் டூ தொடங்க போகிறதா ஒன்று தெரியுது அர்ஜுனமூர்த்தி அதாவது ரஜினி கட்சி ஆரம்பிக்காமே அவரை தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிச்சார் அவர் இப்போ ஒரு அறிக்கையை நேற்றுக்கு விட்டார் இன்னைக்கு பத்திரிகையாளரே சந்திச்சிருக்காரு அவர் வந்து நேரடியாக சொல்லாமல் எனக்கு தெரிஞ்சு எந்த ரசிகர்களும் நிச்சயமாக அர்ஜுனமூர்த்தி ஐயாவை நோக்கி பயணிக்க மாட்டார்கள் தலைவரை நாங்கள்லாம் கடவுளாக பார்க்குறோம் நிச்சயமாக எங்களுக்கு அவரை வற்புறுத்தி வர வைக்க வேண்டிய எண்ணமே இல்லை இப்போ அர்ஜுனமூர்த்தி ஐயா பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வருவோம் அப்படின்ட்டு அவர்கிட்டையும் அந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அவர் தன்னோட சொந்த கொள்கைகளையும் கான்செப்டையும் கொண்டாந்து நான் மக்கள்கிட்ட வைக்கிறேன் ரஜினி கான்செப்டுன்ற மாதிரி தான் அவர் அறிக்கையில் இருக்குது திரு ரஜினிகாந்தினுடைய பின்வாங்கி இருப்பது உங்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்கிறது இப்போ இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை இல்லை இல்லை அவர் பின்வாங்கிட்டார் அப்படிங்கிறத வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் ஒரு கோடி பேர்ல ஒரு சிலரோட கருத்துக்கள் அது வீட்டில் உட்கார்ந்துகிட்டே ஜெய்கிழாந்து அது இது மாதிரி உணர்ச்சேசப்பட்டு நாங்கெல்லாம் சொல்றதுனால உணர்ச்சேசப்பட்டு முடிவெடுக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி இந்த மக்களை பற்றியும் தமிழ்நாட்டின் நலங்களை பற்றியும் ரஜினிகாந்த் எப்பவுமே அளவலாவே பேசி கொண்டிருப்பாருன்றதெல்லாம் நீங்கெல்லாம் வந்து கருத்து கூறி நாங்கள் பார்த்திருக்கோம் பேசியிருக்கோம் ஆனா இப்ப சமீப காலமா நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் பேசவே மாட்டேன்றாரு அமிதியாட்டாரு

ரஜினி அரசியலுடைய பார்ட் டூ தான் இப்போ அர்ஜுனமூர்த்தி ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காரு கட்சி தொடங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தால் தலைவரே நேரடியாக கொடுக்கும் யார் என்ன சொன்னாலும் தலைவர் நேரடியாக சொல்லாமல் சரி யார் ஒரு ஒருவரும் போக மாட்டாங்க ஒட்டுமொத்த மக்கள் மன்றத்தையுமே இவரால் திசை திருப்ப முடியுமா அப்படின்னா தலைவரின் வார்த்தை இல்லாமல் நிச்சயமாக திசை திருப்ப தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் வடசென்னை ரஜினி மக்கள் மன்றத்தின் திரு கிருஷ்ணசாமி நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கிருஷ்ணசாமி சார் வணக்கம் சார் திரு ரஜினிகாந்தினுடைய அரசியல் பிரவேசம் குறித்து நிறைய பேசிட்டோம் அவர் வரலன்னு சொல்லிட்டு விளக்கிட்டார் இது ஏறக்குரிய இந்த தேர்தல் காலத்துக்கு முன்னாடியே இது ஒரு முற்று விட்டது அவர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா மீண்டும் மீண்டும் தொடங்கிட்டே இருக்குது அது மீண்டும் ரஜினி அரசியல் பார்ட் டூ தொடங்க போகிறதா ஒன்று தெரியுது அர்ஜுனமூர்த்தி அதாவது ரஜினி கட்சி ஆரம்பிக்காமே அவரை தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமித்தார் அவர் இப்போ ஒரு அறிக்கையை நேற்றுக்கு விட்டார் இன்னைக்கு பத்திரிகையாளரே சந்திச்சிருக்காரு நான் ரஜினிகாந்தின் பெயரை பயன்படுத்த மாட்டேன் ரஜினிகாந்தினுடைய படத்தை பயன்படுத்த மாட்டேன் ஆனால் ரஜினியுடைய ஆசி எனக்கு வேணும்னு சொல்கிறாரு ரஜினியுடைய ஆசி மட்டும் எனக்கு இருந்தால் போதும்ன்றாரு ஆனால் அவர் ஒரு கட்சி தொடங்க போகிறாரு ரஜினி ரசிகர்கள் விருப்பப்பட்டா வந்து சேருங்கன்றாரு என்ன பண்ண போறீங்க இப்போ ஜனநாயக நாடு வாக்களிக்கும் உரிமை இருக்கும் யார் வேணும்னாலும் கட்சி தொடங்கலாம் இப்போ தலைவர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இது கடந்த கடந்த ஒரு நாற்பது ஆண்டு காலமாக அனைத்து அரசியல் கட்சியுமே அவர்களின் ஆசையை பெற ஒரு ஆசையோடு தான் இருக்காங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மனிதர் ஆக சிறந்த மனிதரின் ஆசை அனைவருமே எதிர்பார்ப்பார்கள் அது அவரோட ஆசையை அவர் தானே சொல்லணும் அவர் வந்து நேரடியாக சொல்லாமல் எனக்கு தெரிஞ்சு எந்த ரசிகர்களும் நிச்சயமாக அர்ஜுனமூர்த்தி ஐயாவை நோக்கி பயணிக்க மாட்டார்கள் ஆனால் மீண்டும் அது தொடர்ந்து கொண்டே இருக்குது பாத்தீங்களா அர்ஜுனமூர்த்தி இப்போ வந்து ரஜினி பேரை தான் அதிகமாக பயன்படுத்துறாரு அவர் அவரால் நான் அறிமுகம் செய்யப்பட்டேன் இந்த அரசியல் களத்திற்கு இந்த உலகத்துக்கு அறிமுகமானதே ரஜினி ஆளுன்னு சொல்றாரு அவர் வந்து உங்களை நோக்கி தான் இதை தொடங்க போறாருன்றது மட்டும் நல்லா எங்களுக்கெல்லாம் தெரியுது தெரியுது அப்படி சொல்ல முடியாது அவருக்குன்னு ஒரு சித்தாந்தம் ஒரு புதிய மாற்று தான் முன்வைக்க போறேன் ஒரு நியூ கான்செப்டை நான் கொண்டாட போகிறேன்ட்டு அவரே சொல்லியிருக்காரு ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கொள்கை பிடிப்பு இருக்கும் சித்தாந்தம் இருக்கும் அவங்கவுங்க அந்தந்த அரசியல் கட்சியில் பயணிப்பார்கள் மேபி மக்கள் மன்றத்தில் இருக்கவங்க கூட அவரோட கொள்கைகள் பிடிச்சி ஒரு சிலர் பயணிக்கலாம் பயணிக்காமலும் போகலாம் இல்ல ரஜினி சொன்னது ரஜினி என்ன சொன்னார் நேர்மை தூய்மையான ஒரு அரசியலை கொடுப்பேன்னு எல்லாம் உங்களை வந்து ஊக்கப்படுத்தினார் உற்சாகப்படுத்தினார் அவர் வர்றதுன்னு அதே பாதையை தான் நான் இப்போ வழி நடத்த மாதிரி அவர் அவர் விட்டு சென்றதை உடல்நிலை காரணம் காட்டி விட்டு சென்றதை நான் தொடங்குறேன்றார் அவர் இல்லை நிச்சயமா யார் என்ன சொன்னாலும் தலைவர் நேரடியாக சொல்லாமல் சரி யார் ஒரு ஒருவரும் போக மாட்டாங்க ஒட்டுமொத்த மக்கள் மன்றத்தையுமே இவரால் திசை திருப்ப முடியுமா அப்படின்னா தலைவரின் வார்த்தை இல்லாமல் நிச்சயமா திசை தரப்ப முடியாது ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு ஆசையை வழங்குறாரு என்ன எல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை அப்படி அப்படி ஒரு முடிவை ரஜினிகாந்த் எடுத்தால் நீங்களாம் திரு அஜினமூர்த்தியோட பயணிப்பீங்களா நிச்சயமா தலைவர் நேரடியாக சொன்னா எல்லாருமே பயணிப்போம் தலைவர் என்ன சொன்னாலுமே நாங்கள் அதன் தான் நடப்போம் இனி அப்படி ஒரு வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவார் என்று இல்லை அது அவரை நம்ம பிரிடிக் பண்ணவே முடியாது அவர் என்ன சொல்லுவாருங்கிறது யாருக்கும் தெரியாது சரி பட் என்னோட பர்சனலாக யோசிச்சிங்க என்ன சொல்லணும்னா அவர் சொல்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு எனக்கு தெரிஞ்சு இந்த வள்ளூர் கோட்டத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது ஒரு அமைதியான முறையில் போராட்டம் அதற்கு கூட வாழ்த்து கூட தெரிவிச்சாரு ஆனால் வருத்தமெல்லாம் தெரிவித்தாரு ரஜினிகாந்த் அந்த சமயத்தில் நீங்கள் கூட அந்த போராட்டத்துக்கு போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஆர்கனைஸ் பண்ணல நீங்கள் அந்த போராட்டத்திலையும் கலந்துக்கிட்ட மாதிரி எனக்கு செய்திகள் தெரிஞ்சது இந்த மாதிரிலாம் ஒரு கோரிக்கை தானே மீண்டும் அவர் வந்து ஒரு ஒரு மறுபரிசீலனை செய்வாங்கன்னு எல்லாம் நீங்கள் உந்துதல் பண்ணீங்க ஆனால் ரஜினி வரல ரஜினி தன் ரஜினி பக்கத்தில் நின்று அர்ஜுனமூர்த்தி வந்திருக்காரு ஏன் அவர் ஒரு ஆப்ஷனா யாரையா ஒருத்தர் தானே கையை காட்டணும்னு நீங்கள்லாம் எதிர்பார்த்தீங்க இல்லை அவருடைய வாய்ஸாவது இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்களா தான் அர்ஜுனமூர்த்தி செய்கிறேன்ற நிச்சயமா அப்படியெல்லாம் எதிர்பார்க்கல நான் வந்து தலைவரோட கூட்டம் எங்கே நடந்தாலும் சரி அந்த பக்கமாக போனால் கண்டிப்பாக நான் வந்து பார்த்துட்டு தான் போவேன் இது இப்போ இல்லை நான் வந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக இருந்தேன் அப்போ கூட தலைவர் படமோ இல்லை தலைவர் பிறந்தநாள் எங்கேயாவது கூட்டமோ நடந்தால் நிச்சயம் போய் நாங்கள் கலந்துக்குவேன் அது தலைவர் மேலே எனக்கு உள்ள பட்டுரு அது அன்று வந்து நான் போய் கலந்துக்கிட்டேன் மற்றபடி தலைவரை வற்புறுத்த வற்புறுத்துறதுல வந்து எனக்கு துளி எண்ணமும் துளியும் எண்ணம் இல்லை என்ன காரணம்னா அவர் அவரோட உடல்நிலையும் அதனால் நாங்களெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருவோம் அப்படிங்கிறது ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்காரு ஸோ அவ்வளோ தூரம் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் அவரை போய் நம்ம நிச்சயமாக வற்புறுத்துவதோ இல்லை அது வற்புறுத்துறது என்னன்னா துன்புறுத்துகிற மாதிரி ஆகிடும் சரி தலைவரை நாங்கள்லாம் கடவுளாக பார்க்குறோம் நிச்சயமா எங்களுக்கு அவரை வற்புறுத்தி வர வைக்க வேண்டிய எண்ணமே இல்லை இப்போ அர்ஜுனமூர்த்தி ஐயா பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வருவோம் அப்படின்ட்டு அவர்கிட்டயும் அந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அவர் தன்னோட சொந்த கொள்கைகளையும் கான்செப்டையும் கொண்டாந்து நான் மக்கள்கிட்ட வைக்கிறேன் ரஜினி கான்செப்ட்ற மாதிரி தான் அவர் அறிக்கையில் இருக்கு இல்லை இல்லை அவர் சொன்னாரு அப்படியே நான் காப்பி அடிக்க விரும்பல சரி நான் வந்து தான் ஒரு கான்செப்டோட வரேன் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு அவர் பேட்டியில் பாரு ரஜினி கான்செப்டே இல்லைன்றார் அவர் இல்ல இப்போ எல்லாருமே நல்லது செய்ய தான் வர சரி இப்போ யார் கட்சி தொடங்கினாலும் நான் கெட்டது செய்கிறேன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல அது போல் அவரும் வந்து ஒரு புது கான்செப்டில் வரேன் நிச்சயமாக வந்து இது ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியலாக இருக்கும் நான் அவர் அப்படியே காப்பியோ அவருக்கு டூப்பாவோ நான் வர வரமாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையே டூப்பாக வரமாட்டேங்கிற வார்த்தையே சொல்லியிருக்காரு சரி திரு ரஜினிகாந்தினுடைய பின்வாங்கி இருப்பது உங்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்கிறது இப்போ இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை இல்லை அவர் பின்வாங்கிட்டார் அப்படிங்கிறத வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் வந்து மார்ச் மாதம் சாணக்கியாவின் முதலாம் ஆண்டு விழாவில் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தார் நான் நேரடியாக களத்துக்கு வரேன் அப்படின்ட்டு மேபி அவர் ஏப்ரல் மேல வந்து மாநாடுகளை ஃபிக்ஸ் பண்ணி கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே மாநாடு ஒரு நாலஞ்சு மாநாடு போட்டு மக்கள்கிட்ட அவரோட என்ன நான் செய்ய போகிறோங்கிற கருத்துக்களை சொல்லி ஒரு எழுச்சியை உருவாக்கிட்டு கட்சியை தொடங்கி தனியாக தேர்தலை சந்தித்து ஆட்சி அமைக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் நினச்சாரு அது இந்த கொரோனாவோட காலகட்டத்தினால் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லாமல் போயிடுச்சு இல்லை அவருக்கு பிளான் இருந்தது இந்த மாதிரி நிச்சயம் நிச்சயமாக இருந்தது நிச்சயமாக இருந்தது அவருக்கு வந்து ரொம்ப தெளிவான திட்டங்கள் இருந்தது சரி அவர் மிக அற்புதமான கொள்கைகள் வச்சுருந்தார் நிச்சயமாக அவர் வந்த கொரோனா பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்தால் அவரோட கொள்கைகளும் அவரோட நேரடி பிரச்சாரமும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கோம் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அவ்வளோதானே தவிர இந்த குறுகிய காலகட்டத்தில் கட்சி தொடங்குறதில் நிறைய சிக்கல் இருக்குது அவரோட உடல்நிலை இந்த கொரோனா பிரச்சனை எங்கேயும் மாநாடுலாம் போட முடியாது சும்மா வந்து வருமனே ஆன்லைனில் வந்து சமூக ஊடக மட்டும் கட்சியோட பிரச்சாரம் கொள்கைகளாக அப்படிலாம் நீங்களும் கோரிக்கை வச்சுங்களேன் கொடி பிடித்து கோஷம் போடும்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே பேசினா கூட போதுமே எங்கள் வாக்கு வாக்குகளை பெற முடியும் நாங்கள் இருக்கோம் காலத்தில் அப்படின்னு தான் ஒரு சிலர் என்ன பாருங்க அது வந்து ஒரு கோடி பேரில் ஒரு சிலரோட கருத்துக்கள் அது வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஜெயிக்கலான்ட்டு அது இது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு நாங்கள்லாம் சொல்கிறதுனால சில ஒரு சிலர் சொல்கிறதுனால உணவு சசப்பட்டு முடிவெடுக்கக்கூடியவர் அவர் அல்ல அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி எந்த ஒரு அவர் பார்க்காத உச்சமில்லை ஒரு புகழ்ச்சியாலேயோ ஒரு சின்ன சின்ன யாரோ சொல்கிற விஷயத்தையோ மனதில் கொண்டு முடிவெடுக்கக்கூடியவர் அல்ல அவருக்கு தெரியும் இது வெற்றி பெறும் இது வெற்றி பெறாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியும் இதை செய்ய முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக யோசித்து இது அதுக்கான காலகட்டம் இல்லை அப்படிங்கிறத யோசிச்சு தான் அவர் அந்த அறிக்கையை விட்டுருக்கிறாரு அதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் தான் இந்த அரசியல் களம் சரிப்பட்ட வராதுன்னு ஒரு வேலை நினைச்சிட்டாரோ அவர் இல்ல இந்த காலகட்டம் கரெக்டான டைம் இல்லை அப்படின்ட்டு யோசிக்கிறாரு என்னன்னா கொரோனா காலகட்டம் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொன்னவர் தான் திரு ரஜினிகாந்த் நான் வந்து அதற்காக நான் அவரை நான் இது பண்ண சொல்ல அவர் இருக்கிற சூழ்நிலைக்கு உயிரே போனாலும் பரவாயில்லன்னு உங்களுக்காக வந்தவர் பின்வாங்குறாரு நீ இல்லை இல்ல அவரு அதுதான் திரும்பவும் சொல்றாருல்ல அவர் பின்வாங்கல தான் உயிர் போனா பரவாயில்லன்ட்டு அவர் யோசிச்சார் அதை தான் அவர் அன்னைக்கு சொன்னார் என் உயிரே போனாலும் நான் வருவா அப்படின்னு சொன்னாரு அவரை நம்பி வரவர்களின் எதிர்காலத்தை யோசித்து அவரு இந்த ஸ்டெப் எடுத்திருக்காரு தவிர நிச்சயமாக வந்து அவரோட உயிரை பத்தியோ அவர் பயப்படுறாரு பயந்துட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமே கிடையாது அவரை நம்பி வரவங்க லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் இப்போ மாற்றுக் கட்சியில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க அவங்களோட எதிர்காலம் சேர்த்து பாதி கேள்விக்குள்ளாகும் இவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு பயம் தான் அவருக்கு இருந்ததை தவிர அவர் உயிரை பற்றி எந்த என்னைக்குமே பயந்துதில்ல சரி கட்சி எல்லாம் அவர் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னது அவர் தானே திரு ஏஜே ஸ்டாலின் இப்போ திமுகவுல சேர்ந்திருக்காரு போயிட்டு அவர் அண்ணாரி வேலையில அவருக்கு பொறுப்பெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ண சொன்னதே திரு ரஜினிகாந்த் அப்படின்னு அந்த நிலைக்கெல்லாம் வந்துட்டு இந்த கொரோனா மட்டுமே காரணமா ரஜினிகாந்த் விலகியதற்கு இல்லை திரு ஏஜே ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரில ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் நீங்க என்னட்டால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க அவருக்கு வர வேண்டிய ஐடியா இருந்ததா அப்படின்ட்டு ஸோ கட்சி தொடங்குற அளவுக்கு யோசிச்சிருக்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எத்தனை பிளான்களை வச்சிருப்பாரு அது வர முடியாமல் போனதுக்கு காரணம் நிச்சயமாக இந்த கொரோனா காலகட்டமும் அதனால் பாதிப்பு ஏற்படும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால் தனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் மக்கள் தன்னை நம்பி வந்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரே கத்து தான் இன்னைக்கு ஒரு ஒரு சிலருடைய பார்வை அர்ஜுனமூர்த்தி இந்த மாதிரி ஒரு தொட ஒரு கட்சி தொடங்க போறேன்னு சொன்னது கூட இது ரஜினி சைலண்டாக இருந்துக்கிட்டு அர்ஜுனமூர்த்தி இப்படி எல்லாம் இறக்கி விடுகிறார் களமிறக்கி விடுகிறார் ஓட்டுக்களை பிரிக்க அர்ஜுனமூர்த்தியை பயன்படுத்துறார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் வந்து உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசக்கூடிய ஆள் கிடையாது எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள் அப்படி வெளிப்படையா பேசக்கூடியவர் வேறொரு ஒரு மூலமாக வரலாம் வரத்துக்கு யோசிப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியும் அரசியல் களத்துக்கு அவர் நேரடியாக வரல ஆனா இந்த களத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்கப்பட்டவங்க திரு ரஜினி யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாரு ஒரு தரப்புக்கு அவர் உதவி செய்யணும்னு நினைச்சாருன்னு சொல்றாங்க ஒரு சிலர் ஆனா அவர் பின்வாங்கிட்டார் உடல்நிலை காரணம் காட்டி இப்பொழுது அந்த வேலையை மறைமுகமாக மூர்த்தி வாயிலாக செஞ்சு செய்ய போறார் ரஜினிகாந்த் அவர் நேரடியாக சொல்லாம அதில் எந்த கருத்துமே சொல்ல முடியாது தலைவரே நேரடியாக சொல்லணும் தலைவர் சொல்லாம நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கலாம் எனக்கு ஒரு ப்ரடிஷன் இருக்கலாம் தலைவர் நிச்சயமா வந்து அது மாதிரி சொல்லக்கூடிய ஆள் இல்லை சரி ஒருவேளை அவர் சொல்லியிருந்தா நிச்சயமா ஒரு நாட்கள்ல அதுக்கான கருத்துக்களும் இருக்கும் சரி ரஜினிகாந்தை நோக்கி பயணித்தவர் ரஜினிகாந்தினுடைய தீவிர ரசிகர் இன்னைக்கு எனக்கு தலைவர் ரஜினி தான் அப்படின்றாரு அர்ஜுனமூர்த்தி அந்த அறிக்கையில ரஜினிகாந்தை சொல்லி அவர் வந்து அந்த கட்சியை தொடங்கல ரஜினிகாந்த் பெயரையும் அவர் பயன்படுத்த போறல ஆனா அப்படி ஒரு கட்சி தொடங்க போறாரு என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே ஒருவேளை தலைவர் கட்சி தொடங்காத இந்த காலகட்டத்தில் எல்லாருமே தலைவருக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே தலைவரை பிடிக்கும் அது போல் இவருக்கும் தலைவரை பிடிக்குது எல்லாருமே தலைவர் வந்து நல்ல மனிதராகவும் ஒரு சித்தர் போல் நிறைய பேர் யோசிக்கிறாங்க உண்மையாலுமே நான் கூட அப்படி தான் யோசிக்கிறேன் அவர் ஒரு சித்தர்னு தான் நான் ஜென்ரலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லுவேன் அவரை வந்து எல்லாேருக்குமே பிடிக்கும் அது போல் ஐயா அர்வி அர்ஜுனமூர்த்தி அவர்களுக்கும் பிடிச்சிருக்குது அவரோட கட்சி தொடங்கி அவரோட கொள்கைகளை சொல்லட்டும் அவர் கொள்கைகள் பிடிச்சிருக்க எவ்வளோ பேர் அவரை ஃபாலோ பண்ணலாம் அவர் கட்சியில் போய் இணையலாம் அது வந்து அவர் கட்சி தொடங்கி அவர் கொள்கையில் சொன்னதுக்கு அப்புறம் தெரியும் சரி தலைவர் சொல்லாமல் நிச்சயமாக ஒட்டுமொத்த மன்றத்தையும் ஒருங்கிணைக்க முடியாது ரஜினிகாந்த் இந்த மாதிரி பின்வாங்கி இருக்கிறதுனால ஒரு சிலர் எல்லாம் மாற்றுக் கட்சியில் சேர்ந்துக்கோங்கன்னு ரஜினி தரப்புல இருந்தே அறிக்கை வந்திருக்கு ஆனால் நிறைய பேர் மாற்றுக் கட்சியில் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து ரஜினியை நோக்கி பயணிக்க போறீங்களா இல்லை வேற கட்சிக்காக அந்த தலைவரை நோக்கி பயணிக்க போறீங்களா அப்படி எதுவும் ஜாயின் பண்ணவங்க இது நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எந்த கட்சிக்கும் போல இன்னும் மக்கள் மன்றத்தில் தான் இருக்கீங்க உங்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கு பின்வாங்கல கால சூழ்நிலையால் ஆரம்பிக்க முடியாமல் போயிடுச்சு சரி கட்சி அவ்வளோதான் ரெண்டாவது நிறைய பேர் போகலை இப்போ தூத்துக்குடியிலேருந்து கூட மற்றும் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க மூணு மாவட்ட செயலாளர்கள் போனாங்க அவங்க மூணு பேர் மட்டும்தான் போனாங்க இது மாவட்ட செயலாளர்களையோ நிர்வாகிகளையோ பேஸ் பண்ண மன்றம் கிடையாது தலைவர் தலைவரை வந்து ஒரு கடவுளாகவும் நினைத்து ஏகப்பா லட்சக்கணக்கான பக்தர்கள் உள்ளார்கள் அவர்கள் எல்லாமே ஒரு பக்தர்னு தான் சொல்லணும் அதுபோல் ஆட்கள் அவர்கள்லாம் யாராவது ஒரு ஆளுக்கு கண்ட்ரோல் வாங்கி கீழே போகிற ஆள்லாம் கிடையாது சரி மாவட்ட செயலாளர் போயிட்டாங்க இருக்கவே இருக்காது ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களால ஒரு ஆள் கூட கூட்டு போக முடியல அதுதான் இன்றைய சூழ்நிலை அவங்க போல ரஜினிகாந்தே நீங்க போய் சேர்றதுனா சேர்ந்துக்கோங்க அறிக்கையும் விட்டாரு அது வந்து அவர் வந்து சந்தோஷப்படுறாரு வேற ஒரு கட்சியை நோக்கி போறாங்கன்னா பரவாயில்ல இத்தனை காலமா நம்மள நம்பி இருந்தாங்க இன்னைக்கு நம்ம வந்து உடல்நிலை காரணம் உடல்நிலை பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம நம்பி இருக்கிறவங்க வேற கட்சிக்கு போய் அவங்க பயணிக்கட்டும் பணி செய்யட்டும் சேவை செய்யட்டும் நினைச்சிருக்காருல்ல கண்டிப்பா அப்படி சொல்லி கூட நிறைய பேர் போகல ஒரு டூ பர்சன்ட் போயிருக்க வாய்ப்பு இல்லை ஒரு ஒன் பர்சன்ட் போயிருக்க வாய்ப்பு ஆனால் அப்படி சொல்லி கூட யாரும் போகலை அது காரணம் என்னன்னா இவரே போதும் இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி தொடங்கலை அதனால அவங்க வந்து வேற எங்கேயாவது போயிட்டாங்க என்ன செய்ய போறீங்க நீங்களா ரஜினி மக்கள் மன்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா தொடர்ந்து மக்கள் சேவையை செய்ய போறோம்னு ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு சொன்னதுக்கு அப்புறம் அவர் எதுவும் செய்யலன்னு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இப்போல்லாம் இல்லை மக்கள் மன்றம் சார்பாக இந்த தேர்தல் காலம்ங்கிறதுனால இந்த டைம்ல மக்கள் மன்றத்தை ரொம்ப ஆக்டிவா வச்சிருந்தா மற்ற கட்சிகள் வந்து ஆதரவு கேட்டோ இல்ல மற்ற கட்சிகள்னால ஏதாவது இடையூற வரலாம் சரி அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கும் தேர்தல் காலத்துக்கள் ஏதாவது நல்லது நடக்கும்ட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல எண்ணம் ஒரு எண்ணம் இருக்குது அது போல எனக்கு இந்த மன்ற சேவையின் வாயிலாக ரஜினிகாந்தால் என்ன செய்திட முடியும் இதை மட்டும் ஆக்டிவா வச்சிருக்காரு மக்கள் மன்றத்தை அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி மன்றம் இருக்கும் எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கும் ரஜினி செய்யல அப்படின்னு பார்வை குற்றச்சாட்டு இருந்தது நேரடியாக ரஜினிகாந்த் காலத்துக்கு வரல செய்யல அது வந்து மீடியா மக்களுக்கு அமைச்சது சரிங்களா இந்த கஜா புயலுக்கு இருக்கட்டும் நான் கஜா புயலு நேரடியாக அந்த களத்தில் பணியில் இருந்தேன் கஜா புயலுக்கு அவர் தனது சொந்த பணத்திலிருந்து ஐம்பது லட்சத்தை கொடுத்து மேலும் மன்றத்தில் இருக்க அனைவரையும் அனைவரும் தன்னால் இயன்றதை செஞ்சாங்க கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய்க்கு மேலே நலத்திட்டங்கள் அங்கே போச்சு இது இல்லாமல் பதினெட்டு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அங்கே கஜா புயலில் மட்டும் சரிங்களா இது இது வந்து அவருக்கு அவரோட பேசிக் கேரக்டர் என்னென்னா செய்கிறத வெளியே யாருக்குமே சொல்ல மாட்டார் சொன்னாலும் அதை விரும்ப விரும்ப மாட்டேங்கிறார் அதனால் அவர் வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல மனிதர் நிறைய நலத்திட்டங்களை இன்றளவும் செய்து கொண்டே இருக்கிறார் சரி இந்த மக்களை பற்றியும் தமிழ்நாட்டின் நலங்களை பற்றியும் ரஜினிகாந்த் எப்பவுமே அளவலாவே பேசி கொண்டிருப்பார்ன்றதெல்லாம் நீங்களாம் வந்து கருத்து கூறி நாங்கள் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் ஆனால் இப்போ சமீப காலமாக நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் பேசவே மாட்டேன்றாரு அமைதியாட்டாரு இல்லை ஏதாவது பேசுனா அரசியலுக்கு மறுபடியும் கூப்பிட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரோ இல்லை இல்லை அவர் வெளியே வந்தால் கண்டிப்பாக பேசுவார் சரி அவர் உடல்நிலை காரணமாக ஓய்வு ம் ம் இந்த டைம்ல அவரை வெளியே வந்து கருத்து கூறுங்கன்னு சொல்றதே வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் சரி அவருக்கு உடல்நிலை உண்மையாலுமே சரியில்லை அதனால் அவர் வந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு வருகிறார் ரஜினி ரசிகர்கள் உங்களை போன்றவர்கள் ரொம்ப தீவிரமாக மக்கள் மன்றத்தில் இருந்து அவருக்கு அரசியலுக்கு வருவார்னு நினச்சவங்களாம் கமலுடைய அரசியலை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்களா இதே போல தான் ஒரு பெரிய லெவலில் அது ரீச் இல்லை அப்படின்ட்டு தான் எங்களோட கருத்தும் ஒரு அவர்தான் தான் இப்போ ரஜினிகாந்திடம் ஆதரவு கேட்பேன் என்னுடைய நண்பனிடம் போய் ஆதரவு கேட்பேன்னு சொல்கிறாரு தலைவர் தராறா இல்லையான்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடெல்லாம் மக்கள் மன்றத்தினருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இன்னும் எலெக்ஷனுக்கு நாலு நாட்கள் இருக்குதுல்ல சரி பார்க்கலாமா இப்போ ரஜினி இந்த முறை யாருக்காவது வாக்களியங்கள் இல்லை யாருக்காவது வாய்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குங்களா அது கூட நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியல ம் எனக்கு தெரிஞ்ச அவர் அது மாதிரி சொல்ல மாட்டார் சரி அப்படி சொல்கிறவராக இருந்தால் நேரடி அரசியலுக்கே வந்திருப்பார் ரஜினி அரசியலை விட்டு விலகியதனால் விலகியதுனால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அவர் பின்வாங்கலன்னும் பலமுறை முறை பேட்டியிலே சொல்லிட்டீங்க நான் கேட்கறது அவருடைய உடல்நிலை காரணம் காட்டி அவர் ஒதுங்கியிருக்காரு ஸோ ரஜினி ஒதுங்கி இருப்பதனால் சிதறுண்டு போயிடுச்சா மக்கள் மன்றம் நிச்சயமா இல்லையா எல்லாம் வேற கட்சிக்கு போங்கன்னு சொல்கிறாங்க அவங்களே வெளிப்படையாக சொல்கிறாங்கன்ற போது அதுக்கு காரணம் என்னென்னா அரசியல் எதிர்பார்ப்புடன் மன்றத்தில் இணைந்து பயணித்தவர்கள் தங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்கு சென்றாலும் தலைவரின் ரசிகர்கள் தான் இதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய மனசு வேணும் இன்னமும் வந்து மன்றத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் ரசிக ஒரு சின்ன இயக்கமாக இருந்தால் கூட அதை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு யோசிக்கிற ஆளுங்க மத்தியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னோடய ரசிகர்கள் தான் எனக்கு எதிரிகள் அல்ல நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லாயிருங்க அப்படின்னு வாழ்த்தக்கூடிய ஒரு பெரிய மனது அவரை தவிர யாருக்கும் உண்டு அண்ணாத்த படம் அடுத்து ரஜினிகாந்தினுடைய படம் இப்போ அவர் அரசியலை விட்டு விலகி இருப்பதனால் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகிறீங்க நீங்களாம் இன்னமும் ரஜினி ரசிகர்கள் அதை கொண்டாட தான் போறீங்களா ஏன்னா அரசியல்ன்ற ஒரு அபிலாஷையை பெரிய அளவுக்கு அவர் விதையாக விதைச்சிட்டாரு இன்னைக்கு உங்களுடைய மனநிலையம் எப்படி இருக்குது அந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டாட போறீங்க இதுவரை இல்லாத அளவு மிக பிரம்மாண்டமாக படத்தோட ஓப்பனிங் இருக்கும் இன்னும் பெரிய அளவில் திருவிழா மாதிரி அதை கொண்டாடுவோம் கொண்டாடுவீங்க நிச்சயம் இதனால் வருத்தம் இல்லை அவர் அரசியலுக்கு வரல நிச்சயமாக வருத்தமே இல்லை அவர் அரசியலுக்கு நாங்கள் வந்து எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் வந்தோம் எங்களுக்கு பதவி மேலே ஆசை இல்லை பணத்து மேலே ஆசை இல்லை எல்லோரும் அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க இந்த கட்சியில் வந்து சம்பாதிக்கணும் அரசியலில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே இல்லாமல் தான் வந்தோம் ஸோ அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தா தமிழ்நாடுக்கு நிச்சயம் நல்லது நடந்திருக்கும் தமிழ்நாட்டில் நானும் ஒருவனும் என்பதனால் எனக்கும் நல்லது நடந்திருக்கும் அவர் ஆரம்பிக்க முடியாத சூழ்நிலை என்பதால் அது தமிழகத்துக்கு வந்து ஒரு இழப்பே தவிர நிச்சயமா எங்களுக்கெல்லாம் கிடையாது சரி நாங்கள் எப்பயும் போல தலைவர் என்று ரசிக்கிறா தலைவருடன் பயணிப்போம் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி ரஜினி அரசியலுடைய பார்ட் டூ தான் இப்போ அர்ஜுனமூர்த்தி ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காரு கட்சி தொடங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பார்ட் டூன்னு சொல்ல முடியாது ஏன்னா தான் முன்னையே சொன்னேன் தலைவர் அவராக சொல்லாமல் இதை பார்ட் டூ பார்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ரஜினி அரசியலுடைய பார்ட் டூ அர்ஜுனமூர்த்தி அப்படின்றாங்க நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தால் தலைவரே நேரடியாக கூறுவார் சரி பார்க்கலாம் அதுவும் நமக்கு சில நாட்கள் விடை கிடைக்கும் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கிருஷ்ணசாமி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு குடிப்பற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்